நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வ மகேஸ்வர குரு சாச்சார் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கணக்கம்பட்டியார் மேஜிக் பிகின் நவ், நற்பவி மேஜிக் பிகின் நவ், டிவைன் மேஜிக் பிகின் நவ். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். நீம் கரோலி பாபா, நீம் கரோலி பாபாவை பற்றி நிறைய விஷயங்களை பேசலாம். அது ஒரு சின்ன வீடியோவில் அடக்க முடியாது. அவரை பற்றி நிறைய விஷயங்கள், தனிப்பட்ட அனுபவங்களும் நான் ஷேர் பண்ணி கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நீம் கரோலி பாபா அப்படிங்கிறவர் வந்து நார்த் இந்தியனாக இருந்தாலும் அவர் இந்த அளவுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு குருவாக இருந்திருக்கின்றார். அதுவும் வந்து சாதாரண நபர்கள் அல்ல, ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸாக இருக்கக்கூடிய ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் ஓனர், அதுக்கப்புறமா வந்து பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஓனர், அப்புறமா ஃபேஸ்புக்கு சிஇஓ மார்க் ஜூம்பர்க், அப்புறம் ஏஞ்சலினா ஜூலி, ஹாலிவுட் நடிகை ஜூலியா ராபர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ், இவங்கள்லாம் வந்து எப்படி வந்து இவர் மீது ஒரு பக்தி, ஒரு அன்பு, ஒரு மரியாதை, எப்படி இவர்களுக்கெல்லாம் இந்த குருவை பற்றி தெரிந்துள்ளது அப்படின்னு பார்க்கும்போது, அவர் வந்து சின்ன வயதிலேயே ஒரு யோகியாக வாழ்ந்திருக்கின்றார். அவர் வந்து 90s அப்படிங்கிற காலகட்டத்தில், 1930s அப்படிங்கிற காலகட்டத்தில் பிறந்தவர். அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே பிறந்திருக்கின்றார். முதல்ல வந்து அவர் யோக சாதனை எப்படி வெளிப்பட்டதுன்னா, ஒரு பிரிட்டிஷார் இயக்கத்தில் இருந்திருந்த அந்த ஒரு புகை வண்டியில் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணும்போது டிக்கெட் இல்லைன்னா அவரை இறக்கிடுவாங்க. டிக்கெட் இல்லாமல் ட்ராவல் பண்ணக்கூடாது, இறங்கு அப்படின்னு. அவரை இறக்கி விட்ட உடனே ட்ரெயின் மூவே ஆகாது. பிரிட்டிஷ்காரன் வந்து என்ன ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கடுத்து திரும்ப வந்து அவர் வண்டியில் போக சொன்ன பிறகுதான் அந்த வண்டியே கிளம்புது. அப்போ தான் அவருக்கு வந்து அவருடைய மகிமை வந்து தெரிகின்றது. நீம் கரோலி பாபா அப்படிங்கிறவர் வந்து அவருடைய ஜீவ சமாதி அப்படின்னு பார்த்திங்கன்னா விருந்தாவன் யூபி மதுரா அருகில் இருக்கின்றது. நைனிட்டால் கஞ்சிதாம் உத்தரகாண்டில் அவருக்கு ஒரு ஆலயம் இருக்கின்றது. அவர் வாழ்ந்த காலத்தில் அதிகமாக இருந்த இடம்தான் அந்த நைனிட்டால். சமீபத்தில் நான் அங்கே சென்றிருந்தேன். அந்த புகைப்படங்கள் கூட நான் என்னுடைய முகநூல் பக்கங்களில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கின்றேன். நீம் கரோலி பாபா வந்து அனுமனோட அவதாரம். அனுமன் பக்தராகவே அவர் வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய மிக முக்கியமான இது வந்து அவருடைய சாண்டிங் என்று சொல்லப்படக்கூடிய ராமநாமம் தான். ராம் 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 அப்படின்னு ஒரு கட்டை குரலில் பேசினாலும் சாண்டிங் பண்ணாலும் அந்த உச்சாரணத்துக்கு அப்படியே ஒரு பெரிய அதிர்வலை வந்து இருக்கும். ராமநாம மந்திரத்தை வந்து அவரை மாதிரி நிறைய சொன்ன நபர்கள் யாருமே கிடையாது. அனுமனே வந்து ராமநாமம் சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். அவருடைய முகமே பார்த்திங்கன்னா அனுமனோட முகத்தை சாயலாகத்தான் இருக்கும். கஞ்சிதாம் நைனிட்டால் இந்த இடத்திற்கு வந்து பில்கேட்ஸ் வந்திருக்கிறாப்ல, மார்க் ஜூம்பர்க் வந்திருக்கிறாப்ல, ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் அவங்களுக்கு காட்ஃபாதர், அவர் சொல்லி தான் இவங்க வந்து இங்கே வந்திருக்காங்க. Y2K ப்ராப்ளம் வந்திருந்த பொழுது பில்கேட்ஸோட மைக்ரோசாஃப்ட் இது வந்து அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இங்கே வந்து தான் அவருக்கு வந்து அந்த ஒரு தீர்வே கிடச்சிது. அதே மாதிரி ஒரு கட்டத்தில் ஃபேஸ்புக்கே வந்து மார்க் வந்து விட்டுட்டு போகிற மாதிரியும், சேல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருந்தப்போ அவருக்கு வந்து இங்கே வந்துட்டு போன பிறகு தான் ஒரு தீர்வு வந்தது. முதல்ல வந்து மார்க் வந்து இந்தியா வந்தபோது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிகிட்ட வந்து நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்கும்போது, நைனிட்டால் கஞ்சி தான் போகணும், நான் நீம் கரோலி பாபாவை பார்க்கணுன்னே அவர் சொல்லியிருக்கார். ஸோ நீம் கரோலி பாபாவை நீங்கள் நேரடியாக போய் விருந்தாவன்லேயோ இல்லை, அவர் நிறைய அனுமன் கோயில் கட்டியிருக்கார். நைனிட்டால்லேயே 2-3 அனுமன் கோயில் இருக்கின்றது. நைனிட்டாலில் அவர் தவம் செஞ்ச இடத்திற்கு நாங்கள் போயிருக்கின்றோம். நைனிட்டாலுங்கிறது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது.
இங்கேருந்து நீங்கள் போகும்போது டெல்லி போய் டெல்லியிலேருந்து பான் நகருங்கிற ஒரு இடத்துக்கு ஃப்ளைட் இருக்குது. அங்கேருந்து வந்து பை ரோட் யூ கேன் ட்ராவல். அது ஒரு மலை பிரதேசம், குளிர் பிரதேசம். நார்மலாக வந்து சம்மர் டைமில் போனீங்கன்னா ரொம்ப குளிர் இருக்காது, ஆனால் நாங்கள் போன நாள்லேயே வந்து ரொம்ப குளிர். இந்த ட்ராவலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய சளி பிடிச்சதுனாலையும் தொண்டையெல்லாம் வந்து கட்டிக்கிட்ட அளவு இருந்ததுனால தான் இத்தனை நாள் என்னால் வீடியோஸே போட முடியாத அளவுக்கு ஒரு நிர்பந்தத்தில் நான் சூழ்நிலையில் இருந்தேன். அதனால தான் வந்து என்னால் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்த வீடியோஸ் வந்து சரி ஒரு ஒரு ஒன் வீக்கு என்னை தயார் செய்து கொள்வதற்கே 1 வீக் ஆயிடுச்சு. ஆனால் அருமையான தரிசனம் கண்டிப்பாக. அவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம். அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பவர்கள் தாராளமாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிந்த விதம், நான் அவரை பற்றி படித்த விதம், அதன் மூலமாக எனக்கு கிடைத்த அற்புதங்கள், எனக்கு நேர்ந்த வாழ்வியல் அற்புதங்கள் எல்லாவற்றையுமே நான் சொல்கின்றேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.